அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்திற்கும் எனக்கும் எந்த விதத்தில் ஒரு உள்ளுக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட் அர்ஜுனோட ஃப்ரெண்டாக மட்டும்தான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்திருக்க ஹீரோயின் எப்படி அர்ஜுன்னு கூப்பிட்டாங்களோ அந்த அளவுக்கு நானும் அர்ஜுன். அது வந்து அவங்க அவங்க புரியாதனால இல்லை இல்லை அந்த அளவுக்கு நான் எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருக்குன்னு சொல்லுவேன். நான் வந்து அப்புறம் நாட் ஓன்லி அர்ஜுன், அர்ஜுன் மட்டும் கூப்பிட மாட்டோம், குருன்னு கூப்பிடுவார் அப்பப்போ. நாங்கள் குருன்னு கூப்பிடுவோம், அப்புறம் அண்ணா அப்படின்வோம், நண்பா அண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பழக்கம். சரி, என்ன இப்போ வைரமுத்து சார் கேட்டார் பக்கத்தில், நீங்கள் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒரே ஒரு படம் தான் சார் பண்ணியிருக்கோம், பட் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு அர்ஜுன் ஃப்ரெண்டு. அவருக்கு எப்போ தெரியும், நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் ஒரு சில படங்களில் சும்மா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அது வந்து சும்மா டைம் பாஸ் மாதிரி. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்த இன்ட்ரொடக்ஷன் ஆகி நல்ல பல ஓடிட்டுருக்க ஒரு ஹீரோ. அப்போது அர்ஜுனும் ஆனந்த் பாபும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சில படங்கள் பண்ணாங்க. அவங்களோட அர்ஜுனுக்கு பாபு கூட நான் போவேன் ஃப்ரெண்டாக. ஸோ அப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் முதல்ல. பட் அர்ஜுனுக்கு ரொம்ப நாளாக தெரியாது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நான் என்ன இப்போ பார்த்து சுற்றிட்டு இருக்கேன், எக்ஸ்போர்ட் என்ன அது என்ன, அதுக்கப்புறம் என்ன அதான் அப்படின்னா ஆமாம் அம்மானு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் யோ நீனா நீயே சினிமாவில் தான் இருக்கேன்ற மாதிரி ஒரு பழக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனவுடனே ஷாக் ஆகிட்டான், ஏ நீ எல்லாம் எப்படிதான் டைரக்டராக அப்படின்ட்டு. எப்படி எங்களுக்குள்ள ஒரு நட்புன்னா, நீ என்ன பெரிய நடிகனா அப்படின்னு நான் கேட்குறதும், நீ என்ன பெரிய டைரக்டரா அப்படின்னு அவர் கேட்குறோம், அந்த அளவுக்கு ஒரு நட்பு. அது வந்து இந்த ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மட்டும்தான் வரும். அது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை வந்து என்னடா படம் எடுத்திருக்கு அப்படின்ட்டு ரெண்டு மூணு வார்த்தை தப்பாகவே சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த உரிமையும் அந்த இதுவும் வந்து எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே தான் நட்பு நிறைய இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நண்பர்கள் நாங்கள், எங்களுக்குள்ளே ஒரு போட்டியே இருந்தது. அந்த கொண்டாட்டம்னு ஒரு படம், ஒரே ஒரு படம் தான் அவரோட நான் பண்ண முடிஞ்சது. அதில் வந்து நீ என்ன பெரிய ஷாட் வச்சிடுற பார்த்துடுற நான் அப்படின்னா, நீ என்ன நடிச்சிடுற பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறே நானும் வச்சேன். ஸோ அந்த படத்தில் ஆனால் உண்மையாகவே ஒரு ஆக்ஷன் கிங் அர்ஜுனை வந்து இன்னொரு பரிணாமத்தில் வந்து அர்ஜுனை நடிக்க வச்சுருப்போம் அந்த படத்தில். ஸோ அது எனக்கு பிடிச்சது. என்னோடய ஷாட்ஸ் அவனுக்கு பிடிச்சதா பிடிக்கல அதை பற்றி நான் கவலைப்படலன்னு வச்சுங்க. ஸோ அப்படி ஒரு நட்பு எங்களுக்குள்ள. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறோமோ பண்ணலையோ எப்போவும் அடிக்கடி நாங்கள் வந்து பேசிப்போம். நேராக பார்க்க முடியலன்னா நிறைய பேசிப்போம். அந்த நட்பு காரணமாக தான் என்ன இன்னைக்கு கூப்பிட்டார்னு நினைக்கிறேன். அவர் வயசு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அண்ணான்னு கூப்பிடுவேன் நிறைய நேரத்தில், அவரும் என்ன அண்ணான்னு கூப்பிட்டுவார் உடனே. ஆனால் சத்தியமாக இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயினுடைய ஃபாதர் மாதிரியே தெரியல. இது எனக்கு பெருமையாக இருக்குது. நிறைய பேர் என்னுடைய கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சில நேரத்தில் பார்த்தா நல்லா வெள்ள முடியும் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இவனை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் மற்ற இடத்துல. ஆனால் அர்ஜுனை வந்து ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் வந்து அவரோட கொஞ்சம் மூத்தவர் மாதிரி தான் தெரிஞ்சாலும் இது கூட ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிருந்து பெருமையாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு யூத்தை மெயின்டைன் பண்ணுறாரு இன்னி வரைக்கும். அது வெறும் மன செலவில் மட்டும், சாரி உடம்பளவில் மட்டும் அது வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது போகிறதுனால. அது வெள்ள மனசுன்னு ஒன்று இருக்கணும், நல்ல உள்ளம்னு ஒன்று இருக்கணும். அந்த உள்ளம் தான் அவரை வந்து இன்ன வரைக்கும் யூத்தாக வச்சுருக்கு. அது ரொம்ப நெருங்கி பழகியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் தான் நான் வரும்போது பார்த்தேன் அர்ஜுனுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் பார்த்து கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக இன்னும் அவங்களே இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவருடைய அந்த பழக்க வழக்கங்களும், அவருடைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும், அள்ளி கொடுக்கும் மனப்பான்மையும் நிறைய இருக்குது அவர்கிட்ட. சும்மா அர்ஜுனை மட்டுமே நான் பாராட்டணும் அப்படின்னா அது வேறு வழி இல்லை, இன்றைக்கி அதை தான் பண்ணி ஆகணும் நான். இல்லை அதுக்கு தான் கூப்பிட்டேன். பாராட்டுறது மட்டும் இல்லை, சத்தியமாக நான் வரும்போதும் நான் கடவுளை வெட்டிட்டு வந்தேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ஒன்று என்னுடைய டெய்லி ப்ரேயர்ஸ்லையும் அது இருக்கும். அர்ஜுன் டோன்ட் வரி, திஸ் இஸ் கோயிங் டு பிகம் எ சூப்பர் டூப்பர் ஹிட். எழுதி வச்சுக்க, பாடல்களும் சார் படம் மட்டும் இல்லை பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எனக்கு தெரியும் அவங்க காம்பினேஷன் எல்லா சாங்ஸுமே. இன்னும் கூட டிவியில் சில பாடல்கள் வந்து அர்ஜுனுடைய படத்துலேருந்து வர பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஹைலைட்டாக இருக்கும். அது அவங்க காம்பினேஷன் அப்படியே அர்ஜுன் அண்ட் வைரமுத்து சார், இந்த மியூசிக் டைரக்டரும் அதே மாதிரி ஒத்துழைச்சி அருமையான டியூன்களை கொடுப்பாருன்ற நம்பிக்கை அவர் ஃபேஸ்லேயே தெரியுது, அந்த சிரிப்பிலே தெரியுது.
வாழ்க அர்ஜுன், ரொம்ப கிளாமராக இருக்கப்பா. அந்த வைரமுத்து சார் எழுந்ததுக்கப்புறமா அந்த சீட்டை வந்து கொஞ்சம் தள்ளிட்டிங்கன்னா தான் அந்த கிளாமர் கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் பாடி மட்டும்தான் தெரியுது, அந்த பேண்ட்டு தெரியல. பாருங்கள் இந்த வயசுலேயும் சிக்ஸ் பேக், அதுக்கு உழைப்பாங்க. ஐயோ, ஜிம்மில் இருக்கும்போது நீங்கள் அர்ஜுன்கிட்ட பார்க்கணும், பேசிக்கிட்டே அந்த பண்ணிக்கிட்டே இருப்பார் ஃபுல்லாக ஜிம், நமக்கே வலிக்கும் அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு விடாப்புடி, அந்த இது தனக்கு என்ன மைனஸ்ன்னு தெரிஞ்ச வெறும் வெகு சிலர், சில ஆர்டிஸ்டில் ஒருத்தர் தான் அர்ஜுன். லைக் ரஜினி சார் கூட அவருக்கு என்ன மைனஸ்ன்னு அவர் சொல்லுவார், நமக்கே தெரியாது இது மைனஸ் அப்படின்ட்டு, இது அது வெளில சொல்ல முடியாது. அந்த மாதிரி தனக்கு என்ன மைனஸோ அந்த மைனஸை வந்து ப்ளஸ் ஆக்குறவங்க தான் என்றைக்குமே இருக்க முடியும். ஏன்னா அர்ஜுன் கூட வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்தவங்களே நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. இன்னி வரைக்கும் அவர் மார்க்கெட்டில் நினச்சி நிற்கிறதுக்கு காரணம் தனக்கு என்ன மைனஸ் தனக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தருக்கும். அது நாட் ஓன்லி இன் சினி ஃபீல்டு, பப்ளிக் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தன்னுடைய மைனஸ் என்னன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டானாவே அவனால் சாகவே முடியாது. அவன் இருக்கும் அந்த நிலையில் அந்த அந்த தொழிலையோ அது எதுலையோ வந்து மக்கள் மனதிலையோ வந்து, நான் பொலிட்டிஷியன்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன், நமக்கு என்ன மைனஸ் அப்படிங்கிறதும் ப்ளஸ் என்னங்கிறதையும் தெரிஞ்சுட்டு வாழணும். அது வந்து மிக சிறந்த உதாரணம் வந்து அர்ஜுன். வேற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அர்ஜுன் வாழ்க, ஜெய்ஹிந்த். அவர் தேசப்பற்று மட்டும் இல்லைங்க, அவருக்கு கடவுள் பக்தியும் ஜாஸ்தின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆஞ்சநேயர் கோயில் திறக்கும் போது தான் இன்னும் எல்லாருக்கும் பப்ளிக் தெரியும். அது இப்போதான் வைரமுத்து சார் கூட சொன்னார், அது வந்து பாருங்க அது எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அது நிலைக்கு போகுது அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பயங்கர பயங்கர ஃபியூச்சர் பிளான்லாம் நிறைய பண்ணுவார் அவர். அது மாதிரி அந்த பக்தியின் ஒரு அவருடைய அந்த ஒரு நினைவுக்கு வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில் மிக பிரம்மாண்டமான அந்த ஆஞ்சநேயர் வந்து நிறுவியிருக்காங்க. அது சீக்கிரமாக அந்த கோயில் திறந்ததுக்கப்புறமா அதில் வேற அவர் பிரபலம் ஆகணும். ஸோ அந்த ஆண்டவனையும் சேர்த்து ஆஞ்சநேயரையும் சேர்த்து எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இங்கே பேச அழைத்ததற்கும், இங்கே என்னையும் மதித்து இந்த சம்பந்தமே இல்லாத இந்த இந்த படத்தினுடைய யூனிட்டில் மட்டும் கூப்பிட்டுருக்கும் போது என்னையும் கூப்பிட்டதுக்கு அர்ஜுனுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.